ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுவர் என் சாது பால் சொல்லுவார். அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். நம்முடைய திருமறையிலிருந்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 43 அதிகாரம். அவர் கான்சென்ட்ரேஷன் taken from book of prophet Isaiah chapter 43 verses 1 to 5. 1 முதல் 5 வசனங்களை எல்லோரும் சேர்ந்து கூட சேர்ந்து அதை வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும்போது, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது, நீ அக்கினியில் நடக்கும்போது, வேகாதிருப்பாய், அக்கினி ஜ்வாலை, அக்கினி ஜ்வாலை, உன் பேரில் பற்றாது, உன் பேரில் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், உன் ரட்சகர், உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும், சேபாவையும் கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடி, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் தனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் ஆகையால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உன் ஜீவனுக்கு ஈடாக, உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், ஜனங்களையும் கொடுப்பேன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிற, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை, நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, உன்னை மேற்கிலும் இருந்து, உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன், கூட்டி சேர்ப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி, இரண்டு கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமாக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு அவர் கொடுத்த வசனம் ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. இந்த வேத பகுதியை தான் அவர் உங்களோடு கூட தியானிக்கும்படி சொல்லுகிறார். Meditate with God. தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். God said to Israel. என்ன சொன்னார்? What has he said? நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் என்றார். You are precious in my sight is so you are honored. இன்று தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? The given word from God for us. உலகத்தில் மனிதன் பிறந்து மரித்துக் கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வயதாகும் போது அவனுடைய முடிவு மரணமாய் மாறிவிடுகிறது. We can see birth and death, the end is a distraction. ஆனால் காணக்கூடாத தேவாதி தேவன் ஒருவர்தான் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். But unseen God overpower the death. இன்றைக்கு பலருடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? You know others. மாயை பின்பற்றி வருகிறார்கள். தேவன் சொன்னார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நீ கனம் பெற்றா என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் பார்க்கும் மனிதன் தேவனுக்கு முன்பு அருமையாயிருப்பானா?
After own heart of God always beautiful. காரணம் என்ன? Reason. இந்த अनेகர் அதிகாலையில் இருந்து தேவனை தேடுவதில்லை. Today people fail to seek God early morning. உறக்கத்தை முன்மையாய் வைத்துக்கொள்ளுகிறார்கள். They always sleep. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். Lord said to Jacob. ஏசாயா. Isaiah. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். You are precious in my sight so you are honored. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பார்வை நம்மில் வர வேண்டும். We need the favor of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Children. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படி சொன்னார். என்ன சொன்னான்? அவருடைய பார்வைக்கு மறைவாக சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்றார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. Nothing hidden before him. எல்லாம் வெளியரங்கும் நிர்மாணமாய் இருக்கிறது என்ற. Open and naked before the sight of God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. Loudly. அவருடைய பார்வைக்கு. In his sight. அவருடைய பார்வைக்கு. In his sight. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. Everything is open. என்ற எபிரேயர் புத்தகம் 4:13 சொன்னார். Chapter 4 verse 13. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு நாள் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். Let me say a true incident what happened. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு அழகிய அரண்மனை பக்கத்தில் நாபோத் என்னும் ஒரு ஏழையின் திராட்சை தோட்டம் இருந்தன. Poor man having a garden near the palace. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுது உன்னுடைய திராட்சை தோட்டம் என் அரண்மனை ஒட்டி இருக்கிறது, அதை எனக்கு விலைக்கு கொடு, நான் அதை கீரை கொல்லை ஆக்க போறேன் என்றார். Your vineyard is very near to my very close to my palace. Give to me. உலகத்தில் எந்த மடையனாவது செய்வானா? Any foolish to ஒரு திராட்சை தோட்டத்தை அழித்து அதை கீரை கொல்லை ஆக்குவானா? Destroy the vineyard. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நாபோத்து ஆகாப்பை பார்த்து சொன்னார், அரசே, இது என் பிதாக்களின் சுதந்திரம் என்று சொன்னார். கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அவன் துக்க முகத்தோடு வீட்டிற்கு போனான். நடந்தது என்ன? அவனும் அவன் மனைவி ஆலோசனை செய்தார்கள். King and wife அவனை கொலை செய்து போட்டார்கள். And destroy. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. What of God came to prophet Elijah? நீ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்க போய் என்ற. Go and meet the king of Israel. அவன் சந்திக்கும்படி அரண்மனைக்கு போனான். He went to the palace. அப்பொழுது இவனுக்கு கோபம் வந்தது. He was angry. ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து சொன்னான், என் பகைஞனே, my enemy, நீ கண்டுபிடித்தாயா என்று கேட்டான். You find me? அதற்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னான், prophet said, கண்டுபிடித்தேன், yes, நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை You did evil in the sight of the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் கண்டுபிடித்தேன். Yes, I have found it. தீர்க்கதரிசி என்பவன் சாதாரண மனிதன் அல்ல. Prophet is not ordinary. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பதை கண்டுபிடிப்பான். He know what is in your heart. நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். You did evil in the sight of God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 Kings 21:20 சொல்லுகின்றன. 1 Kings 21:20. 1 Kings 21:25 வாசித்து பாருங்கள். நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து உன் மனைவின் பேச்சை கேட்டு உன்னை விற்று போட்டாய் என்று சொன்னார். இன்று பலர் தன் விசுவாசத்தை விற்று போடுகிறார்கள். Many they give up their faith. தன்னுடைய நம்பிக்கையை விற்று போடுகிறார்கள். They give up their confidence. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். Doing evil in the sight of God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். Because you are precious in my sight so you are honored. கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுங்கள். When you hear clear take a decision. தேவனே, நேற்று வரை நான் மாம்சமாக யோசித்தேன், இனி நான் அப்படி யோசிப்பதில்லை. உம்முடைய பார்வைக்கு நலமானதே நான் செய்யட்டும். உம்முடைய பார்வை என் மேல் படட்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை எல்லா ஜாதிகளுக்கும் முன்புகளை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை எவன் மேல் படுகிறதோ அவன் அவருக்கு அருமையானவன். Favor from the sight of God, they are precious. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனே, உம்முடைய பார்வை என் மேல் வரட்டும் என்று சொல்லுங்கள். I need your favor. தேவன் சொன்னார், Lord said, என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய். Because you are precious in my sight, so you are honored. அதைத்தான் பவுல் சொன்னார். That's what Paul said. என்ன சொன்னார்? What is? அவருடைய பார்வைக்கு மறைவாக சர்வ சிருஷ்டியிலும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. Before his sight, everything is open and naked. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. Everything is naked. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. So hidden things
நீ நடப்பதை அவர் பார்க்கிறார். நீ பேசுவதை அவர் பார்க்கிறார். நீ அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ பள்ளி அறையில் படுத்துக்கொண்டு ரகசியம் பேசினாலும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அதை நான் வெளிப்படுத்தாமல் போகவே மாட்டேன். Private place. சில சமயங்கள் நாம் இரண்டு நினைவோடு வாழ்கிறோம். In sometimes we are holding between too many opinions. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஓயவே இல்லை? Why sorrows are coming? ஒழுக்க நிறைந்த ஊடாக இருக்கிறது. Why always trouble? சஞ்சலங்கள் இருக்கிறது. Sorrows. தவிப்புகள் இருக்கிறது. Longings. என்ன காரணம்? Reason. ஒன்றே ஒன்று. One thing. தேவனே, நான் உம்முடைய பார்வைக்கு முன்பு எப்படி இருக்கிறேன்? Who am I before your sight? தேவனே, உம்முடைய பார்வைக்கு முன்பு நான் எவ்விதமாய் வாழ்கிறேன்? Who am I before your sight? அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களா? They looked to God and they அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவருடைய முகம் வெட்கப்படுவதில்லை. ஒரு ஆத்மாவின் முகம் வெட்கப்படுவதில்லை. என் அன்பு மகனே மகளே, யோசித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பார்வைக்கு அருமையானபடி நாள் நீ கனம் பெற்றாய். என் அன்பு மகனே மகளே, நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு வயிற்று புள்ளத்தச்சியுடைய சரித்திரத்தை நான் சொல்லட்டும். About a pregnant woman. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் தன் வயிற்றில் பிள்ளையை வைத்துக் கொண்டு தன் நாச்சியாருக்கு பயந்து கீழ்ப்படியாமல் ஓட ஆரம்பித்தாள். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. அவள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தூதனானவன் அவனை சந்தித்தான். சந்தித்து விட்டு அவரோடு பேச ஆரம்பித்தான். என்ன சொன்னார் தெரியுமா? என்னை சந்தித்த தேவன் இடத்தில் என்னை சந்தித்தவரை நான் சந்தித்தேன். என்னை கண்டவரை நான் கண்டேன். என்னை பார்த்தவரை நான் பார்த்தேன். கர்த்தரோடு அவள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திற்கு அவள் ஒரு பெயர் வைத்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். நம்முடைய தேவன் யா? காண்கிற தேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. அந்த பல்லவியை நாம் பாடுவோமா? சந்தோஷமாய் பாடுவோமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. One more time. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ராஜா ராஜா. உங்களுக்கு தான் தேவா தேவா. உங்களுக்கு தான் நைனா நைனா. உங்களுக்கு தான் பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். என் தேவன் என்னை காண்கிறவர். I found favor in the sight of God. ஆகார் சொன்னால் அந்த இடத்தில், Hagar said, என்னை கண்டவரை இவ்விடத்தில் கண்டவரை நான் கண்டேன். எல்ரோயி, I have found. என்னை இடத்தில் பார்த்தவரை நான் பார்த்தேன். I saw him. கர்த்தர் அவளோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே அவள் மறைந்து போனார். He was disappeared. அப்பொழுது அவள் அந்த இடத்திற்கு என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். Then she named that place is எல்ரோயி. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம் 16:13 வாசித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தாவீது அரசன் இப்படி சொன்னான். King David says. என்ன சொன்னான் தாவீது? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரனை கண்ணோக்கினாராம். From heaven the Lord concerned about all mankind. அவர் வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரரை கண்ணோக்கினார். From heaven the Lord has. இப்பொழுது அவர் இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு இவங்களை எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். Standing on the altar and he is mind about you. எல்லோரையும் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்திலிருந்து கர்த்தர் எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்கினாராம். From heaven the Lord
God is watching every one of his children. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. என் துக்கத்தையும் அவர் கண்ணோக்கினார். He concerned about my sorrows. என் வேதனையை கண்ணோக்கினார். He concerned about my pain. வேதம் சொல்லுகிறது. Bible says. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நாள். Because you are precious in my sight. கனம் பெற்றாய். Your honor. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. சில வீட்டில் சொல்லுவாங்க, somebody say like that, இன்னும் கொப்ப மட்டும் உனக்கு சொத்து வச்சிருந்தா மவனை நீ என்ன ஆட்டம் ஆடுவோ தெரியுமா? If you have any wealth, we cannot control you. இதையும் அவர் பார்க்கிறார். He'll watching. வேதம் சொல்லுகிறது, Bible says, அவருடைய பார்வை வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரனையும் நோக்குகிறதா. Look down from heaven and concerned about all. கையை தட்டி மூணு ஹல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise God. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டை கர்த்தர் உண்டாக்கினார் என்ற. The Lord creates eyes and ears. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. இந்த பரிசுத்த வேத பகுதியை பாருங்கள். The Holy Bible. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நாள் கனம் பெற்றாய். Because you are precious in my sight, so you are honored. கைகளை தட்டி அப்பாக்கு மூணு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. ஹல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். தேவன் என்னை காண்கிறவர். அவருடைய பார்வை என் மேல் வரும். கையை உயர்த்தி மூணு அலலையா சொல்லுங்களேன். தேவனுடைய பார்வை எவன் மேல் படுகிறதோ அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மூணு ஒரு நாள் தேவன் சாமுவேலை பார்த்து சொன்னார், ஈசாயின் குமாரன் ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அவன் உடனே தைல குப்பையில் தைலத்தை நிறைத்துக் கொண்டு பெத்தேலுக்கு போனான். அவன் போன பொழுது அந்த ஊரின் மூப்பர்கள், பெரிய மனிதர்கள் சாமுவேல் வருவதை கண்டு தத்தளிப்போடு வந்தார்கள். Elders with restlessness came in front of him. தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு வருகிறான்னு சொன்னால், If the prophet comes, ஒரு பட்டணத்துக்கு வருகிறான்னு சொன்னால், to the city, ஒன்று தத்தளிப்பு பயம் உண்டாகும். One is restlessness will take place. இவர்கள் தத்தளிப்போடு கேட்டார்கள். With the restless heart they said, என் ஆண்டவனே, my lord, நீ வரும் காரியம் சமாதானம் தானா என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் என்றார். Come to offer it to God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி loudly, கர்த்தரின் குமாரனை அபிஷேகம் பண்ண என்ன அனுப்பினார் என்றார். Lord has sent me to anoint your son. அவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். He brought them. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொப்பை எடுத்து அவனை அபிஷேகிக்க போனான். And Samuel going to anoint the son. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டானது. And the word of God came to Samuel. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, Lord said to Samuel, சாமுவேல், Samuel, சாமுவேல் Samuel, என்றார். He said. அவன் சொன்னான், சொல்லும் ஆண்டவரே என்றான். Tell me Lord. அவன் முகத்தையும் அவன் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். Do not look at his appearance or at the height and size. Hallelujah. Hallelujah. பார்க்க வேண்டாம். Do not see. நான் அவனை புறக்கணித்தேன். Because I have rejected. நான் அவனை புறக்கணித்தேன். I have rejected. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. நான் அவனை புறக்கணித்தேன். I have rejected. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. நீ அவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். Do not look at his appearance or நான் அவனை புறக்கணித்தேன். I have rejected him. ஒரு மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். For God sees not as man sees. மனுஷன் என்ன செய்வான்? What man will do? மனுஷனுடைய தோற்றத்தை பார்ப்பான். Seeing the outer appearance. அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த போது அழகாக சொன்னார். When 2000 years ago Jesus came on this earth, he said a beautiful word. நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள் என்றார். Don't judge according to the outer appearance. ஒரு மனுஷனுடைய தோற்றம் என்ன கவனிங்கள், எல்லாரும் என்ன பார்க்கணும், ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை பார்த்து இப்படி இருக்கும் என்று தீர்ப்பு சொல்லக்கூடாது. Don't judge man out true appearance. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்யாதிருங்கள். Do not judge men. நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். Judge according to righteousness. கைகளை தட்டி அப்பாகோர் அல்லேலூயா சொல்லுங்களே. நீதியின்படி செய்யுங்கள். Do according to righteousness. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த போது தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார். He said to his disciples. தேவ ஆலயத்தில் சொன்னார். To the temple of the Lord. யோவான் புஸ்தகம் 7:24 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. John chapter 7 verse 24. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால்
இங்கே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், சாமுவேல் அவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம். நான் அவனை புறம்பே தள்ளினேன், நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பதில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்ப்பது போல் நான் பார்ப்பதற்கு நான் மனுஷன் அல்ல. நான் முகத்தை பார்ப்பதில்லை, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். நான் இருதயங்களை பார்க்கிற தேவன், உள்ளம் இதயங்களை சோதிக்கிற தேவன், அந்த இருதயத்துள் இருப்பதை பார்க்கிற தேவன். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 Samuel 16:7 அதை சொல்லுகின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷன் பார்க்கிறது வித்தியாசமாக இருக்கும். Sight of man is different. தேவன் பார்ப்பது சற்று வித்தியாசமா இருக்கும். Sight of God is totally different. தேவன் ஒரே நேரத்தில் டாப் டு பாட்டம் வரலும் பார்த்துவார். Same time the Lord will scan you. ஒரு மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பது இல்லை என்று சொன்னார். For God sees not as man sees. ஒரு மனுஷன் பார்க்கிறது போல் நான் பார்ப்பதில்லப்பா. For man looks at outer. ஒரு நாள் தேவாதி தேவன் என்ன செய்தார்? What is the Lord God? யெகூ என்னும் ஒரு மனுஷனை சந்தித்தார். He met Yehu. கர்த்தர் யெகூவை பார்த்து சொன்னார், யெகூ, நீ என் பார்வைக்கு செம்மையானதை செய்தாய். You did upright in my sight. Hallelujah. Praise God. என்ன விசுவாச கை தட்டு. Hallelujah. Hallelujah. Praise God. பலத்த கைகளை தட்டி. Loudly. நீ என் பார்வைக்கு செம்மையானது செய்து என் இருதயம் விரும்பினபடி செய்தபடினால் உன்னுடைய சந்ததி ஆகிய 4 தலைமுறை இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லணும். எத்தனை தலைமுறை மகனே? 4 தலைமுறை. அவனுடைய முடிவை எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் சொன்ன வாக்கின்படி கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு பார்வையில் செம்மையானதை அவன் செய்ததற்கு 4 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுமானால், நீ கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்தால் உன்னுடைய சந்ததி 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If you be precious in the sight of God, generation by generation the blessings of the Lord will fall upon you. I am not saying. The Bible, the promise said. வாக்கு தத்தம் சொல்லுகிறது. The God is certain. Ego. கர்த்தர் யெகூவை பார்த்து சொன்னார். Ego. I am promise of God. வாக்கு தத்தத்தின் தேவன். எத்தனை வாக்கு தத்தங்கள். What a privilege. வேதம் சொல்லுகிறது. The Bible. நான் சொல்லவில்லை. I am not. 2 ராஜாக்களின் புத்தகம் 10 அதிகாரம். Luke chapter 10. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we read? 30வது வசனங்களை வாசிக்கலாம். Verses 30. கர்த்தர் யெகூவை நோக்கி. நோக்கி. என் பார்வை என் பார்வைக்கு செம்மையானது. நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் 4 தலைமுறை கைகளை தட்டி. நல்ல ஜோமனுங்க. ஆண்டவரே, ஒரு சாதாரண வார்த்தைக்கு 4 தலைமுறை. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தலைமுறையில் ஆண்டவரே, ஏபி சபையில் ஆண்டவரே, உண்மையுத்துமா இருக்கணும். Help me to be upright to your temple. கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்கிற இடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். Your children will inherit the blessings wherever they are. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அல்ல, 1 or 2 generations. 4 தலைமுறை. 4 generations. 4 தலைமுறை உங்களுடைய சிங்காசனத்திலே, இஸ்ரவேலின் சிங்காசனத்தை உன் பிள்ளைகள் அலங்கரிப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். Your children will occupy the throne of Israel. For 4 generations. எதற்காக? What for? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தனால். Because he did upright in the sight of God. ஒரு நாள் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். தாவீத் அரசன் குதிரையில் போய் கொண்டிருந்தான். King David riding on a horse. மற்ற கூட்டத்தாரும் குதிரையில் போய் கொண்டிருந்தார்கள். Others are following. அப்போது அகீசி என்னும் ஒரு வாலிபன் தாவீதை பார்த்து கேட்டான். A young man said to David. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேலின் புத்தகம் 29வது அதிகாரம். Samuel 29. 1 Samuel 29. அதை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 9. ஆகீஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக. தாவீதுக்கு பிரதியுத்தரமாக. அதை அறிவேன். அதை அறிவேன். நீ தேவனுடைய தூதனை போல. கரங்களை தட்டு. Hallelujah. தாவீதுன்னு சொன்னாலே சும்மா பயம் வரணும் இல்ல. David means people frightened. தாவீதின் பெயரை சொன்னாலே நடுங்கனையா? Then David means people frightened. ஏன் தெரியுமா? Because அவர் தாவீதின் பேருமானவர். He's the root of David. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Praise God. ஆகீஸ் தாவீதை பார்த்து, நீ தேவனுடைய தூதன். தூதனை போல ஆ என் பார்வைக்கு பிரியமானவர்.
கரங்களை தட்டி glory to God. Praise God. தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்களே. ஆடுகளின் பின்னால் சுற்றி கொண்டிருந்த அவனை என் இருதயத்துக்கு ஏற்றபடினாலே நான் அவனை அழைத்து வந்தேன் என்று சங்கீதம் 78 அதிகாரம் 71 வசனத்தில் தேவன் தாவீதை பார்த்து சொன்னார். அவருக்கு பிரியமாய் அழைத்து வருவார். கைகளை தட்டி அப்பா கோர அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 71-72 வசனங்கள் அழகாய் கூறுகின்றன. ஆகி தாவீதை பார்த்து, நீ தேவனுடைய தூதனை போலவும் என் பார்வைக்கு பிரியமானவன் பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுனா பயம். டேவிட் மீன்ஸ் ஃபிரைட்டன். தாவீது சவுல் கொன்றது 1000. சவுல் கில்ட் 1000. தாவீது கொன்றது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பெலிஸ்தன் கோலியாத்தை போட்டு தள்ளனவையா அவன். காரணம் என்ன? அதனாலதான் தாவீது என்றாலும் ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ள அத்தனை ராஜாக்களும் அத்தனை படை வீரர்களும் பயந்தார்கள். என் பார்வைக்கு பிரியமானவன் கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா இருந்து பாருங்கள். Try to please God in your life. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு மகனே மகளே. Son and daughter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை. We don't have a rights to blame anybody. நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறது? What shortcomings in our life? நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இல்லை? What lack in blessings? ஏன் நாம் சாபத்தில் இருக்கிறோம்? Why still in your என்ன விஷயம் என்று யோசிப்பீர்களானால் If you analyze. கர்த்தருடைய பார்வை உன்மேல் படும். You can find favor from the side of God. உன் சாபத்தை எல்லாம் மாற்றுவார். Break your curses. உன் சாபத்தை எல்லாம் உடைத்தெறிவார். Break your curses. கரங்களை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டு. ஹல்லேலூயா. பகுதர் கை கொடு சொல்லி இன்னையில இருந்து நான் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பேன். அவருடைய பார்வை என்மேல் எப்பொழுதும் இருப்பதாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாயிருந்து பாருங்கள். ப்ளீஸ் காட் யூ நோ. அதைத்தான் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். இஸ்ரவேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். After own my heart. எனக்கு அருமையானவன். You are precious. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I bless you. உன்னை உயர்த்துகிறேன். I lift up உன்னை you. உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். I honor you. என் அன்பு மகனே மகளே. Son and daughter in Christ. யோசித்து பாருங்கள். நடந்த உண்மையின் சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். And I say a true matter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஒரு நாள் One day. தாவீது ஒரு வீரனை பார்த்து கேட்டான், நீ இஸ்ரவேலில் வீரன் அல்லவா? Is it not your warrior in Israel? உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. There is no one equal to you. என்று சொல்லி எப்னோரை பார்த்தவன் கேட்டான். And he said to Abner. என் அன்பு பிள்ளைகளே, 1 சாமுவேல் 26 36 chapter. அதில் 15 முதல் வாசிக்க நாம் கேட்போமா? 15 onwards. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தான். நல்ல கவனிங்கள். சாமுவேல் சவுல் படுத்து கிடக்கிறான். சவுல் டேக்கிங் ரெஸ்ட் இன் தி டென்ட். சவுலுடைய தலையிலே தண்ணீர் சொம்பும் ஈட்டியும் சொருகி வைத்திருந்தது. அண்ட் தேர் இஸ் எ வாட்டர் பாட் அண்ட் ஸ்பேர். தாவீதின் மனதில் ஒருவன் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஒன் ஆஃப் எ மேன் ஃப்ரம் டேவிட் டுக் திஸ். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது தாவீது கேட்கிறான் அவனை பார்த்து, நீ இஸ்ரவேலின் வீரன் அல்லவா? உனக்கு சரியானவனே இல்லையே என்று பெருமைப்பட பேசிவிட்டு சொன்னான். உன்னுடைய ஆண்டவனை காக்க மறந்தாய். You forget to God your உனக்கு தலையாய் இருக்கும் மனிதனை காக்க மறந்தாய். You forget to God your king. வாசிக்கலாம். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போது ராஜாவின் தலை மாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சொம்பும் எங்கே என்று
எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து கரங்களை தட்டி ஓட ஓட விரட்டினாயா. He chased him out. தாவீது அவன் மேல் கை வைக்கவில்லை. David not put காரணம் his hands. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட anointed by God. அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனிதனை குற்றப்படுத்துவதற்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது. We don't have rights to blame anointed person. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். One thing I say. இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He was anointed. எந்த சவுல் சாமுவேல் மூலம் அபிஷேகம் பண்ண அதே சாமுவேல் மூலமாய் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David also anointed by Samuel. நடந்தது என்ன? What happened? வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா, கைகளை தட்டி. That is clear. இது உன் சத்தம் அல்லவா என்றார். அதற்கு தாவீது, ராஜாவாகிய ஆண்டவனே இது என் சத்தம் தான் என்று கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷன் மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் அவனுடைய சத்தத்தை எந்த இடத்திலும் அவர் துணிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord loves somebody, he is ready to reveal his power. நடந்தது என்ன? What happened? வேதம் சொல்லுகிறது. The Bible says. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 21 முதல் வாசிக்க நாம் கேட்போமாக. அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடி கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. 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 என் குமாரனாகிய தாவீதே, மை சன் டேவிட், இன்றைய தினம் என் ஜீவன், today my life was precious, உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தது, precious in your sight this day, உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தது, precious in your sight today. பிரியமான மகனே மகளே, son and daughter, யோசித்து பாருங்கள். Interesting. வேதம் சொல்லுகிறது, the Bible says, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நாள், because you are precious in my sight, நானும் பெற்றாய், your honor. எல்லோரும் என்ன கவனியுங்கள். Look at me. ஆண்டவரே, Lord, உங்கள் கைகளை எடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எல்லோரும் என்னை பாருங்கள். Everybody look my face. எல்லாரும் முகத்தை பாருங்கள். ஆண்டவரே, Lord, காலை எழுந்தும்போது, when wake up early morning, அப்பா, Father, உம்முடைய பார்வை என் மேல் படட்டும் என்று கேளுங்கள். I need your favor. அவருடைய பார்வை படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவார். Those who attain the sight of God, they will be blessed. அவருடைய பார்வை படுகிறவன் அருமையாய் இருப்பான். They will be good. இன்றைக்கு என்னுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையானபடி நாள். இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய, ஒரு பொல்லாப்பும் செய்ய, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை உங்கள் மேல் அருமையா இருக்குமானால் உனக்கு பொல்லாப்பு செய்கிறவன் கூட உன் காலிலேயா. If you precious in the sight of God, even your adversaries will bow down before. உனக்கு செய்த மந்திரக்காரன் மரிப்பான், அவன் காலங்களை சாவான். Magicians will die before you. அவருடைய பார்வை இன்றைக்கு உன்மேல் பட்டுவிட்டது. Because his precious sight fell upon you. உன் ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். Your life is precious in the sight of God. உனக்கு விரோதமாய் எழுந்த மந்திர தந்திரங்கள் அழியும். Witchcraft will be broken. உனக்கு விரோதமாய் இருந்த சொல்லுகிறவன் பேசுகிறவன் அழிவான். Evilness will be broken. உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். Because you will be cursed. உனக்கு விரோதம் வந்த ஒவ்வொரு மனிதனுடைய முடிவினை பார்ப்பாய். You will see the end of your adversary. ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும். You will see their end. ஒவ்வொரு மனுஷனின் முடிவையும். You will see the end of your adversary. Hallelujah. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Let's clap. யாவரும் எழுந்து நில்லுங்கள். ஒருவர் கூட கீழே உட்கார வேண்டாம். அந்த வசனத்தின் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 23 கூட வாசியுங்கள். வாசிக்கலாம். அதற்கு தாவீது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக. ஐயோ, உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என் கையை நீட்ட மனதில்லாமல் இருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா.
தாவீது சொன்னான் சவலை பார்த்து. David said to Saul, உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு. Say hallelujah. கையோயே துரளைய சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜீவனும் our life கர்த்தரின் பார்வைக்கு. In the sight of God. யாருடைய பார்வைக்கு? Whose sight? யாருடைய பார்வைக்கு? Whose sight? கர்த்தரின் பார்வைக்கு. அருமையா இருந்தபடினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். இனி உபத்திரம் இல்லை நம்புறீங்களா? அந்த பைபிள் அப்படியே கீழே வச்சிருக்கு, ரெண்டு கையை உயர்த்திக்கும். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற மாத்திரம் என்னை கவனிங்கள். ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க. வாசிக்கும் வசனத்தை எப்படி சொல்லுங்க? இதோ 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 இதோ. என்ன அர்த்தம்? நவ் நவ் இப்போ. இதோ உம்முடைய ஜீவன், உம்முடைய ஜீவன் இன்றைய தினம், இன்றைய தினம் என் பார்வைக்கு, என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ, எப்படி அருமையா இருந்தது அப்படியே அப்படியே என் ஜீவனும், என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால், அருமையா இருப்பதினால் அவர் என்னை, அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும், எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கேக்குது சிஸ்டர், அப்படி மூஞ்சவ சிரிச்சு சொல்லுங்க, இனி உபத்திரம் இல்ல சிஸ்டர், உபத்திரம் இல்ல சிஸ்டர், பிரதர் உபத்திரமே இல்ல, பிரதர் உபத்திரமே இல்ல, எல்லாவற்றையும் விடுவித்தார் பிரதர். The Lord delivered us from all. வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, சத்தமா சொல்லுங்களே, Then Saul said to David, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, கைகளை தட்டி வரவழைச்ச. Praise God. Hallelujah. அவர் பார்வை எவர் மேல் படுகிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Who found the favor from the sight of God, they will be blessed. என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை கையவைய திரளைய சொல்லுங்களே. நல்ல கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க பெரிய காரியம் செய்வீங்க. You will do great things. சின்ன சின்ன காரியம் செய்ய மாட்டீங்க. Not little matters. கர்த்தருடைய மகிமைக்கென்று பெரிய காரியம் செய்வீங்க. For the glorious name sake of God. என் குமாரனாகிய தாவீதே நீ பெரிய காரியங்களை செய்வாய் செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே அப்படியே தாவீது தன் வழியே போனான். தாவீது நீங்க எல்லாம் உங்க வழியா இனிமே போகலாம், சவுல் தான் வழியா போகட்டும். கைய உயர்த்துங்க பாக்கலாம். அல்லேலூயா. சர்வீஸ் முடிஞ்சிச்சு, உங்க வழியை நீங்க போகலாம். எப்படி போகலாம்? தாவீதை போல போகலாம். Like David. தாவீதை போல போகலாம். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். You are the same as இயேசுவே. இந்த நிமிடத்திலிருந்து நானும் என் குடும்பமும் உம்முடைய பார்வையிலே நான் வளர்க்கிற கோழி குஞ்சு முதற்கொண்டு சகல ஜீவன்களும் அருமையாயிருப்பதாக. எங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்ய எங்களை உயர்த்தும். இயேசு சுவாமி அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்றே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும். இவர்கள் புறப்பட்டு தங்கள் வழியாக போய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைகள் ஜெயத்தோடு வரட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். கரத்தில் வைக்கிறோம் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். அருமையாயிருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுவர் என் சாதுபால் சுவாமிகள். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.